ABM வாசல்ல போனா உள்ள ஓடவே மாட்டாங்க. இந்த பக்கம் விஜயவாகினி ஸ்டுடியோ அங்கேயும் விட மாட்டாங்க. எங்க போறதுன்னு ஒரே தடுமாற்றம். டைரக்டர் தேர்றாரு சுகுமார் சார் கையில மோதிரம் போட்டிருக்கே, நீ வசதியான வீட்டு பையன் மாதிரில தெர்ற, அதனால வந்து டைரக்டர் வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா அதை கழட்டி வச்சுக்கிறேன்னா நீ அதை கூட இருந்தா மோதிரத்தை எடுத்து போட்டுக்கொண்டு கையில எடுத்து அந்த கச்சிப்பை பிரிக்கிறேங்க. இதோடு கல் இருக்குது, இவ்வளவு பெரிய கல் இருக்குது. அதுல கஸ்தூரியா சார்ட்ட வந்து ஒரு அழைப்பு வருது. தேனியில ஷூட்டிங் அற்புதமான 9 பாட்டு ராஜா சாரை எழுதி போட்டு படம் ரிலீஸுக்கு வர நேரத்தில் நின்றுச்சு. டிவல் சார் மாதிரியே லைக் பண்ணி நடிங்க அப்படின்னு உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாருன்னு முத்துக்காலையும் போண்டா மணியும் வந்து எங்கிட்ட சொன்னாங்க. ஒவ்வொரு கம்பெனியாக போய் என்ன மாதிரி நான் நடிப்பேன்னு சொல்கிறீங்களாமே, பேசிட்டே இருக்கும்போது என்னடா ஏற்று பேசுகிறேன் அப்படின்னு பின்னால் ஒருத்தர் வேகமாக பிடிச்சி கை தள்ளி கீழே விட்டார். அண்ணே இனிமேல் நான் எதுவும் பண்ண மாட்டேனே, ஊரை விட்டு ஓடிடுறேனே அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து விருமாண்டி படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைக்கிது. அதுதான் என்னுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். டைரக்ஷன் மேலே பயங்கர ஈடுபாடு. ஏன்னா ஸ்பாட்டர்ஸ்ன்ற கமல் சார்ட்ட ஒர்க் பண்ணதுனால நான் நிறைய பேர்ட்ட போய் கதை சொல்லும்போது டைரக்ட் பண்ணுறதுக்கு எல்லாருமே நான் ஒரு காமெடினாக தான் பார்த்தாங்க. கபாலி ரிலீஸ் ஆகும்பொழுது கூடவே இதையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆலமரத்துக்கு இல்லை புல்லு முளைக்காதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பெரிய படங்கள் வரும்போது சின்ன படங்கள் வந்துச்சுன்னா அது அதோ கதி தான். சந்தானத்துக்கும் எனக்கும் உள்ள ஒரு பரிச்சை என்னன்னு சொன்னால், சந்தானமாகட்டும் சூர்யா இருக்கட்டும்னா ஒரே காலகட்டத்தில் வந்தவங்க. அப்போ நான் வந்து மச்சான் எனக்கு ஒரு கதை இருக்குது உனக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே, மச்சான் இது வரைக்கும் ஒரு 14-15 பேர் வந்து கதை சொல்லிட்டு போயிட்டாங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். காலில் வந்து ஈரமாக இருக்குது, என்ன மழை பெய்ஞ்சு தண்ணி உள்ளே வருதோ அப்படின்னு பார்த்தா என்னோடய காலை வந்து எங்கள் அம்மா மடியில் எடுத்து வச்சுக்கிட்டு எங்கள் அம்மா வந்து அழுதுட்டு இருக்காங்க. நீ ஏன்ப்பா என் வயதில் வந்து பிறந்த, உனக்கு நிறைய திறமை இருக்குது, ஆனால் அதை வெளியே கொண்டு வரதுக்கோ எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி ஏழை குடும்பத்தில் பிறந்துட்டு ஏன்னா ஒரு பணக்கார குடும்பத்தில் தான் உங்களை அச்சியில் நிறைய பேர் இருக்குமே அப்படின்னு ரொம்ப இது என்னங்க அநியாயம். நகை திட்டத்துல கோல்ட் ரேட் ஏறுனாலும் நகை கடைக்குதான் லாபம், இறங்குனாலும் நகை கடைக்குதான் லாபம். நீங்க மாசம் மாசம் கட்டுற காசு நகை கடை ஓனர்ஸ் லாபம் பார்க்கவா? லலிதா ஜுவல்லரியில உங்க இன்ஸ்டால்மெண்ட்டை தங்கமா வர வைக்கணுமா பணமா வர வைக்கணுமா, எதுல உங்களுக்கு அதிக தங்கம் கிடைக்குதுன்னு நீங்களே டிசைட் பண்ணுங்க. வேஸ்டேஜ்ல 50% டிஸ்கவுண்ட், ஒரு மாசம் இன்ஸ்டால்மெண்ட்ல 50% போனஸ். லலிதா தனவந்தனம். வணக்கம். நான் பிறந்த ஊர் வந்து பொதும்பு, அலங்காநல்லூர் பக்கத்தில் இருக்க ஒரு கிராமம். சிக்கதர் சாவடி 2க்கு நடுவில் ஒரு குக்கிராமத்தில் தான் நான் பிறந்தேன். எனக்கு சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் என் கூட என்னோடய 2 அக்கா 2 தங்கச்சி ஒரு அண்ணன் ஒரு பெரிய குடும்பம் 8 பேர் நாங்கள். சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து கம்யூனிஸ்ட் இடதுசாரி, அதனால் எங்களுக்கு நிறைய புத்தகங்கள்லாம் வாங்கின்னு வந்து வீட்டில் வைப்பார். நான்லாம் எப்படி இருந்தேன்னு சொன்னால் சாப்பாடு கிடைக்குதுங்கிறதுக்காக தான் ஸ்கூலுக்கு போயிருந்தோம் நாங்கள்லாம். இப்படியான ஒரு சூழலில் எனக்கு சினிமா மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு வளர வளர என்னன்னா, எங்கள் ஊரில் இந்த சுற்றிலும் வந்து மறைச்சிட்டு மாதத்தில் ஒரு நாள் வந்து டவுன்லேருந்து டிவி டே கொண்டு வந்து படம் போடுவாங்க. அதுக்கு வந்து 50 பைசா ஒரு ரூபாலாம் பெரிய விஷயம், 50 காசு 4 அணா இப்படிலாம் வாங்கி படம் போடுவாங்க. அதை 3 படத்தையும் கண்ணு முழிச்சுக்கிட்டு விடாமல் பார்ப்போம். பார்க்கும்போதெல்லாம் எனக்கு என்னடா இந்த டிவிலேருந்து என்னென்னோ வருது, பிரமிப்பாக இருக்கும். எல்லோரும் போனதுக்கப்புறம் டிவி பின்னாலெலாம் போய் டிவியில் பார்த்துருக்கேன், உள்ளே யாராக இருக்காங்களா அப்படிலாம். ஸோ அந்த மாதிரி சின்ன வயசு பருவம்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும், ஜாலியாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர வளர கொஞ்சம் விவரம் தெரியும் போது சினிமாவுக்கு தர கட்டி ஊரில் போடுவாங்க இல்லையா, இதெல்லாம் தேட்டர் மாதிரி இருக்குது, தேட்டரில் இப்போ படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது படம் பார்க்க காசு இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், அந்த ஊர் வழியாக போகிறத வண்டிங்கெல்லாம் அங்கே ஒரு கோயிலில் தான் உண்டியலில் காசு போட்டு போவாங்க. அதெல்லாம் பார்த்து வச்சுட்டு என்ன பண்ணுறது, நல்ல பகல் பொழுதில், இதெல்லாம் நான் வந்து 8வது 9வது படிக்கும்போது, நல்லா பகல் பொழுதில் இந்த சைக்கிள் கடையில் போனோம்னா சின்ன சின்ன கம்பிங்கெல்லாம் இருக்கும், ஃபோக்ஸ் கம்பி. அதை எடுத்துகிட்டு வந்து யார் நடமாட்டம்லாம் இல்லாதப்போ தார் உருகி இருக்கும், ஒரு 12 மணிக்கெலாம் அந்த தாரை வந்து கொஞ்சம் முனையில் கம்பி முனையில் வச்சுக்கிட்டு அந்த உண்டியலில் உள்ளே விட்டு அப்படியே மெதுவாக சுற்றினோம்னா அந்த ரூபாலாம் ஒட்டிக்கிட்டே வரும். அது ஒரு ரூபா ஏதோ கிடைக்கும், அதை எடுத்துக்கிட்டு சினிமா பார்க்குறதுக்கு டவுனுக்கு ஓடிடுவோம். அபூர்வ சகோதரர்கள் படத்தெல்லாம் எப்படி பார்த்துருக்கேன் தெரியுமா, எங்கள் ஊரில் மொத்தம் 2 ஷோ தான் ஓடும். ஏன்னா பகல் காட்சியெலாம் கிடையாது அப்போது. டென்ட்டு கொட்டாயில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 3 காட்சி ஓடும். அப்போ என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு ஷோவுக்கு போவோம். போயிட்டு ஃபஸ்ட்டு ஷோ முடிஞ்ச உடனே டக்குன்னு ஓடி வெளியே வரதில்லை, உள்பக்கமாக ஓடி பாத்ரூமில் ஒழிஞ்சிக்கிறது. செகண்ட் ஷோ வரைக்கும் பாத்ரூம்குள்ளேயே இருப்போம். அதுக்கப்புறம் பெல் அடித்ததுக்கப்புறம் 2வது ஷோவும் பார்த்துட்டு வெளியில் வருவோம். இந்த மாதிரிலாம் வந்து சினிமா மேலே அப்பயோ பயங்கரமான ஆர்வம். அப்படி வரும்போது 97, 8ல் வந்து ரொம்ப ஆர்வம் அதிகமாகிடுச்சு. அப்போ எங்கள் அப்பாக்கிட்ட போய் சொன்னேன், அப்பா இந்த மாதிரி நான் வந்து சினிமாவுக்கு போகணும், நடிக்கணும், ஏதாவது பண்ணணும், பஸ் சினிமாவில் வரணும் அப்படின்னு சொன்னோன்னே நீ எங்கே வேணால் போ, ஆனால் படிச்சுட்டு போ. ஏன்னா நீ வந்து என்ன வேணால் உன்னை கைவிடுதோ இல்லையோ, உன்னை படிப்பு வந்து உன்னை கைவிடாது அப்படின்னு சொன்னார். சரி, இன்னும் பிகாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் வந்து சென்னைக்கு வண்டி ஏறினேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தேனாம்பேட்டில் எங்கள் அத்தை ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வீட்டில் எப்படின்னு சொன்னால் அவங்க வீட்டில் ஒரு 4 பேர். ஆனால் அங்கே போய் பார்த்தா கால் வெளியில் நீட்டிக்கணும், ஏன்னா அவ்வளோ சின்ன இடம். நம்மளாம் பார்த்தோம்னா கால் வெளியில் வந்துடுவோம், வீட்டு வசதி வெளியில். என்னடா இவங்களே ஒட்டு கொடுத்துட மாதிரி இருக்காங்க, இவங்களோட எப்படி இருக்குதுன்னு சொல்லி தெரியாமல் கொஞ்சம் சுற்றி பார்த்தேன். பார்க்கும்போது போட்டோ கொண்டு வந்துருக்கியா அப்படின்னு கம்பெனியில் கேட்பாங்க. வடபழனி சைட்லாம் போனால் என்னடா அது கம்பெனிக்கும்னா ஏறி இறங்குவோன்னு சொல்லுவாங்க. இங்கே போனால் அங்கே ஒரு சினிமா கம்பெனி இருக்குது, என்ன ஏவிஎம் எல்லாம் வாசலில் போனால் உள்ளே விடவே மாட்டாங்க. இந்த பக்கம் விஜயவாகினி ஸ்டுடியோ அங்கேயும் விட மாட்டாங்க. எங்கே போகிறதும் ஒரே தடுமாற்றம். என்னடா பண்ணோம், கொண்டு வந்த காசு கொஞ்ச நாளாக இதாகிடுச்சு. மறுபடியும் திரும்பி சென்னை ஊருக்கு ஓட்டேன். ஊருக்கு போனோன்னா எல்லாருமே பரிகாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டேய், உனக்கெல்லாம் இது தேவையா? சினிமாங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், நீ கிளம்புற மாதிரி மூஞ்சி கண்ணாடியில் பார்த்துருக்கியா? இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்குதுங்க. ஒரு நாள் வந்து எங்கள் அம்மா ஒரு ஊரில் டான்ஸ் ஆடிட்டு நான் வந்து படுத்துருக்கேன். திடீர்னு வந்து அந்த நான் வாங்கின அந்த பரிசு, மெடலு, அந்த சர்டிஃபிகேட்டு எல்லாமே வந்து ஒரு ஓரமாக தான் இருக்கும். வைக்கிறதுக்கெல்லாம் ரேக் இருக்காது, ஏன்னா வந்து ஓலை வீடு அப்படிங்கிறப்போ அதெல்லாம் கீழே தான் இருக்கும். அந்த தலைவர்கள் ஃபோட்டோலாம் அப்படி கீழே இருக்கும். ஒரு நாள் எங்கள் அம்மா வந்து எனக்கு ஏதோ காலில் வந்து ஈரமாக இருக்குது, என்ன மழை பெய்ஞ்சு தண்ணி உள்ளே வருதோ அப்படின்னு பார்த்தா என்னோடய காலை வந்து எங்கள் அம்மா மடியில் எடுத்து வச்சுக்கிட்டு எங்கள் அம்மா வந்து அழுதுகிட்ருக்காங்க. அம்மா என்னம்மா அழுகிற அப்படின்னா, இல்லை தங்கச்சி எல்லாம் அந்த பக்கம் படுத்துட்ருக்காங்க. அப்போ அம்மா சொல்கிறாங்க, நீ ஏன்ப்பா என் வயிற்றில் வந்து பிறந்த, உனக்கு ஏதாவது செய்கிறதுக்கு நமக்கு பிடிச்ச எதுவுமே இல்லையே அப்படின்ட்டு ஒரு தாய் வருத்தப்படுறான். என்னென்னா, உனக்கு நிறைய திறமை இருக்குது, ஆனால் அதை வெளியே கொண்டு வரதுக்கோ எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி ஏழை குடும்பத்தில் பார்த்துட்டியாடா, ஒரு பணக்கார குடும்பத்தில் தான் உங்களை அச்சில் நிறைய பேர் இருக்குமே அப்படின்னு ரொம்ப. அந்த ஒரு ராத்திரி வந்து என் மனசில் வந்து ஒரு பெரிய நெருப்பை உண்டு பண்ணிடுச்சு. ஏன்னா ஊரில் எல்லாருமே என்ன அவங்க பையன் சினிமாவுக்கு போயிட்டு வந்துட்டான், நம்மளை ஓடி வந்துட்டான் நம்மளை அப்படின்னு சொல்லி கேட்டதெல்லாம் கேட்டு தான் எங்கள் அம்மா அன்றைக்கி ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்போ மனசில் ஒரு சாதனை, ஒரு விஷயம் ஒன்று வச்சேன். எப்படியாச்சும் இந்த வாட்டி போனோம்னா சென்னைக்கு ஒரு படமாக நடிக்காமல் நான் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பக்கத்து வீட்டில் ஏதோ ஏதோ சொல்லி என் ஃப்ரெண்டை வந்து உஷார் பண்ணி அவங்க அப்பா பக்கத்துலேருந்து அவன் தெரியாமல் ஒரு 200-300 எடுத்து கொடுத்துட்டான், நீங்கள் போடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து திரும்பவும் வண்டி ஏறினேன். வந்தால் இந்த ஊருக்கு ஒரு நடிகனாக தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்போ ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா காமெடி பண்ணுவோம். அதாவது வந்து அப்போ வந்து இந்த காதலன் படம் வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வடிவேல் சார் மாதிரியே ஒரு தோரணையாக இருப்போம். அப்போ நம்ம டைலாக்லாம் பேசி பண்ணுறது. அது இந்த பேட்ராப் சாங்கில் ஒன்று பேசுவார், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எப்படி இருக்குது நம்ம தாய்க்குள்ள டான்ஸ், காலங்காலமாக வருஷ வண்டி ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த டைலாக் பேசும்போது எல்லாம் கைத்தட்டுவாங்க. ஸோ அது வரைக்கும் வந்து வடிவேல் சார் மாதிரி இமிட்டேட் பண்ண முதல்ல தமிழ்நாட்டிலே வடிவேல் சாரை இமிட்டேட் பண்ண முதல் மேடையில் நான் தான். ஏன்னா அப்போல்லாம் நிறைய அபிநயா டீம்லலாம் டான்ஸ் ஆடி அதெல்லாம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் சினிமாவுக்குள்ளே வந்தேன். இங்கே வரும்போது பார்த்தா வடபழனியில் புதிய பூமி அப்படிங்கிற ஒரு கலைக்குழு, அந்த கலைக்குழுவில் ஒரு ப்ரோக்ராம் பெரியபாளையத்தம்மன் கோயிலில் ஒரு ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கு. பார்த்தா ரஜினி மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி, சிவாஜி சார் மாதிரி எல்லாமே வந்து லுக் லைக் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க, அர்க்கா டான்ஸ். அந்த இது பார்த்த உடனே அட பரவாயில்லையே, நம்ம ஊரில் செஞ்ச வேலை இங்கே சாப்பிட்றதுக்காக ஏதாவது நமக்கு இப்போதைக்கு வேணும், ஏதாவது இந்த குரூப்பில் போய் வாய்ப்பு கேட்போம் அப்படின்னா அங்கே போய் நான் கேட்குறேன். அதுதான் நான் முதலாக வாங்கின 30 ரூபா சம்பளம். எனக்கு அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு, சென்னைக்கு வந்து நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோன்னு. அப்புறமா கலைக்குள்ளே என்னோடய பயணங்கள் தொடர்ந்துட்டு போயிட்டே இருக்குது. திடீர்னு பார்த்தா ப்ரோக்ராமே வராது. சரி அப்படின்ட்டு நம்ம கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்துவோன்ட்டு முதல்ல ஒரு படம், அதாவது குரூப் டான்ஸ் ஆடுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, சின்ன பசங்க டான்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சக்தி படத்தில் யானை பட்டி காட்டு யானை ஒன்று ஜட்டி போட்டு வருது பாரு ஒரு பாட்டு வரும், வடிவேல் சார் பாட்டு. அதுக்கு பின்னால் போய் குரூப் டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடி இருப்போம். இந்த மாதிரி லைஃப் ஓடிட்டுருக்குது. அப்போ வந்து ஒரு மோதிரம் வாங்கி போட்டிருந்தேன். ஒரு நாள் மசூத் தெரு வழியாக வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்தார், ஏஜென்ட் யாராவது ஒருத்தர், தம்பி இவர் அவர் மாதிரியே இல்லை அப்படின்னாங்க. நானே யார் மாதிரி சார்? டைரக்டர் தேர்றாரு கே சுகுமார் சார், அவர் மாதிரியே இல்லை இவர் அப்படின்னாரு. என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. இல்லை தம்பி, ஒரு ஏழை பையன் மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று வேணும், அந்த கேரக்டர் வந்து அப்படியே உனக்கு அப்படியே அந்த முகத்தில் அந்த வறுமை கலை அப்படியே இருக்குது அப்படின்னாரு. அப்படியே சார்னு, ஏவிஎம்மில் நடந்துருக்கு ஷூட்டிங்கு, இப்போ போனால் உடனே நான் டேரக்டர்கிட்ட காட்டிடுவேன் அப்படின்னாரு. எனக்குலாம் பயங்கரமான ஒரு சான்ஸ் கிடைக்க போகுது போல் நமக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கூப்பிட்டு போகிறாங்க. ஏவிஎம் வாசலில் வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இது அது சரியாக வருமா அப்படின்னு நான் ஒருத்தன், என்ன சார் சேவரமா நான் நல்லா நடிப்பேன் சார் நான் டான்ஸ்லாம் ஆடுவேன் சார் அப்படின்னா இல்லை தம்பி கையில் மோதிரம் போட்டிருக்கே நீ வசதியான வீட்டு பையன் மாதிரிலாம் தெரிற அதனால் வந்து டேரக்டர் வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா அதை கழட்டி வச்சுக்கிறேண்ணே நீ அதை கூடு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சிப்பை கழட்டி காமிச்சு இதை கழட்டி போட்டு தம்பி நான் உங்ககிட்டே கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு அதை அப்படி மடித்து என் கண்ணு முன்னால் என்கிட்ட தான் கொடுத்தாப்புல நானும் வாங்கி பாக்கெட்டில் தான் போட்டேன் இருக்குது பத்திரமா அப்படின்ட்டு சரி தம்பி இங்கே இரு நான் போயிட்டு டேரக்டர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அப்போ வாட்ச்மேன் வெளியே இருப்பார் அதனால் உள்ளே விட மாட்டாங்க நான் போய் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க கூட இருந்தவர் இந்தா வரேன் தம்பிக்கு இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு இந்த பக்கமாக போயிட்டார் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நான் வெயிட் பண்ணுறேங்க யாருமே வரவே இல்லை என்னடா இது உள்ளே போன வரவே மாட்டேன்றானே பின்னாடி பக்கம் வழியெல்லாம் இருக்குன்னா இப்போ தெரியாது நமக்கு இந்த ஒரு படத்தில் வடிவேல் சார் வந்து ஆற்றில் இறங்கிட்டு வருவான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார்ல அந்த மாதிரி நானும் நின்றுட்டுருக்கேன் திடீர்னு பார்த்தா பசிக்க ஆரம்பிச்சிச்சு சரி சரி இவங்க நம்பி யாருன்னு தெரில இவங்க முன்னம்னே தெரியாத நம்பி வந்ததே தப்பு அப்படின்ட்டு தொட்டு பார்த்தேன் மோதிரம் இருக்குது பரவாயில்ல அப்படின்ட்டு மசுத்தருக்கு அப்படி நடந்து வந்து வடபழனியில் மோதிரத்தை எடுத்து போட்டுக்கொண்டு கையில் எடுத்து அந்த கச்சிப்பை பிரிக்கிறேங்க இதோடு கல் இருக்குது இவ்வளோ பெரிய கல் இருக்குது அதில் எனக்கு தலையே சுற்றிருச்சு அது ஒரு ஒரு 3-4 மாதம் உழைப்பு அந்த செயின் அப்போ தான் தெரிஞ்சது ஸோ சினிமாவில் வாய்ப்பு தேடி வரும்போது எப்படிலாம் நம்மளை சீட் பண்ணுவாங்க என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போராடிட்டுருக்கு அந்த டைமில் ராஜ் டிவியில் ஒரு நிகழ்ச்சி ஊர் ரொம்புன்னு நிகழ்ச்சி அதை வந்து ராணி சீதை மன்றத்தில் டான்ஸ் ஆடும்போது பார்த்துட்டு ரவி சார் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஊர் ரொம்புன்னு நிகழ்ச்சி அதில் வந்து உலகம் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்கிறேன் கஸ்தூரியா சார்கிட்ட வந்து ஒரு அழைப்பு வருது காதல் சாதின்னு ஒரு படம் பண்ணுறோம் தம்பி அதில் வந்து ஏழு உதயாவுக்கு வந்து ஃப்ரெண்டாக ஒரு கேரக்டர் இருக்குது நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னார் போய் பார்த்தேன் இப்போ தனுஷ்லாம் சின்ன பையன் போயிட்டு 10th ஏதோ படிச்சுட்ருக்காரு அப்போ நாங்கள்லாம் வந்து தேனியில் ஷூட்டிங் அற்புதமான 9 பாட்டு ராஜா சாரை எழுதி போட்டு படம் ரிலீஸுக்கு வர நேரத்தில் நின்றுச்சு ஆஹா நம்ம லைஃப் இப்படி ஆகிப்போச்சே ஏதோ ஒரு சில ஃபைனான்சியலான பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னாங்க படம் வரல ரொம்ப எதிர்பார்த்த படம் காதல் சாதிக்கு அப்புறம் கலகலப்புன்னு ஒரு படம் அந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது அங்கே அவர் சொல்கிறாங்க நீங்கள் வடிவேல் சார் மாதிரியே லைக் பண்ணி நடிங்க அப்படின்னு நான் இல்லை சார் வடிவேல் சார் மாதிரி நடிக்கிறதுக்கு தான் அவர் இருக்காரே எதுக்கு நம்ம அப்படின்னு சொன்னேன் இல்லைன்னா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நானும் பொன்னம்பலம் சாரும் அதில் வந்து ஒரு வில்லன் அட்மாஸ்பியரில் வர கேரக்டர் மாதிரி நடிச்சிருப்போம் அது கிட்டத்தட்ட அவர் லுக் லைக் மாதிரி பண்ணேன் அந்த டைமில் தான் வந்து ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்துச்சு அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க நீங்கள் வந்து உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாருன்னு முத்துக்காலையும் போண்டாமணியும் வந்து எங்கிட்ட சொன்னாங்க போயிட்டு நானும் என்ன பண்ணேன் ஆகா நம்ம குருநாதர் மாதிரி ஒரு குரு இல்லாமல் வித்தை கற்றுக்கிட்ட ஏகலைவன் மாதிரி நம்ம குருநாதரை துருணத்தரையை கூப்பிட்றாரு அப்படின்ட்டு பக்கத்தில் ராகாத் பிளாஸாவில் பொக்கேலாம் வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் அந்த டைமில் முதல்ல சென்னையில் வாட்டி பூகம்பம் வந்துச்சு 2001 நினைக்கிறேன் அப்போ வந்து நான் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போனோன்னே பொக்கேலாம் கொடுத்துட்டு அண்ணே வணக்கம்ண்ணே குரு இல்லாத வித்தை கற்றுக்கிட்ட மாதிரிண்ணே அப்படின்னு உடனே அவர் சொன்னார் ஆமாம்யா ஏன் நீ கூட என் பிள்ளை என் வயிற்றில் பிறந்த மாதிரியே இருக்காயா அப்படின்னு எங்கள் ஆத்தா சொல்லுமியா அப்படின்னு அவரும் சொன்னார் சரி பேசிட்டே இருக்கும்போது அவர் போண்டாமணியும் முத்துக்காலையும் வெளியே அனுப்பிட்டாங்க என்னடா அப்படின்னு சொல்லி நம்மளும் வெளியே போகலான்னு பார்த்தா போகலாமா இருங்க தம்பி பேசலாம் அப்படின்போது ஏன் தம்பி ஒவ்வொரு கம்பெனியாக போய் என்ன மாதிரி நான் நடிப்பேன்னு சொல்கிறீங்களாமே நான் சொன்னேன் அண்ணே உங்களை மாதிரி நடிப்பேன்னு உலகத்துக்கே தெரியும் இதில் வந்து சினிமாவில் அப்படி பண்ண மாட்டேனே இல்லையே இப்படி படம் பார்த்தாங்கண்ணா இப்படி நான் நடிச்சிருக்கியாமே அப்படி போயிட்டார் இல்லைண்ணே அது வாய்ப்பு வந்துச்சு வேறு வழியில் பண்ணிட்டேன் இனி பண்ண மாட்டேனே உங்களுக்கெல்லாம் எங்கள் இந்த மாதிரி இதில் சம்பாரித்து தான் வந்து நிறைய தங்கச்சிங்கெலாம் படிக்க வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அதெல்லாம் கேட்டுட்டு திடீர்னு என்ன பிளான் தெரில பேசிட்டே இருக்கும்போது என்னடா ஏற்று பேசுகிறேன் அப்படின்னு பின்னால் ஒருத்தர் வேகமாக பிடிச்சி கை தள்ளி கீழே விட்டார் அப்புறம் தன் மற்ற 6 மரம் கொஞ்சம் ஆட்டி விழுந்தது ஆஹா நம்மளை ஏதோ பண்ண பார்க்குறாங்க அப்படின்ட்டு அண்ணே இனிமேல் நான் எதுவும் பண்ண மாட்டேனே ஊரை விட்டு ஓடிடுறேனே அப்படின்னு சொல்லி ஒரு கசப்பான சம்பவம் அங்கே நடந்தது இது முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றேன் என்னங்க முகமெல்லாம் ஒரு மாதிரி வீங்கியிருக்கு அது பண்ணியிருக்கு இது பண்ணியிருக்கு சட்டெல்லாம் கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறா என்னுடைய காதல் மனைவி மீனா நான் சொன்னேன் இல்லைம்மா வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டேன்னு வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டிங்களா என்ன போய் சொல்கிறீங்க போய் வண்டியை பார்க்குறா வண்டி நல்லா இருக்குதே அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு வந்து நைட்டெல்லாம் தூக்கம் வரல நம்ப மாட்டீங்க ஒரு 3-4 மணிக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில என்னடா என்னமோ நினைக்கிறோம் நம்ம பாராட்டுவாங்க ஏதோ பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுக்கு பின்னால் இப்படி ஒரு இது இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு போகிறேன் நான் சூசைட் பண்ணிக்கலாமான்னு தோணுது எனக்கு அப்போ திடீர்னு இந்த மாதிரி சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாங்க கேள்வி அப்போ சொல்கிறேன் நான் அப்போ வந்து ஒய்ஃப் ஒரு வார்த்தை சொன்னான் ஏங்க உங்களை பார்த்து ஒருத்தங்க அச்சப்படுற அளவுக்கு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அப்படி தான் நினைக்கணுமே ஒழிய மூட்டை பூச்சிக்கெல்லாம் பயந்து வீட்டை கொளுத்தக்கூடாது, நீங்கள் இன்னும் நிறைய சாதிப்பீங்க அப்படின்னு ஒரு தைரியம் கொடுத்தாங்க. அந்த தைரியம் எனக்கு மறுபடியும் எங்கள் அம்மா எனக்கு வந்து கொடுத்த ஒரு ஊக்கம் மாதிரி மறுபடியும் எனக்கு திரும்பி ஆரம்பிச்சிச்சு. அங்கேருந்து ஓடி யாருங்கும்போது எனக்கு வந்து விருமாண்டி படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைக்கிது. அதுதான் என்னுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து பெரிகடுப்பு தேவரையா தான் வந்து ஒரு நாள் அப்போ வந்து விருமாண்டி அவருடைய இப்போ காப்ப ரணசிங்கம் படத்துடைய இயக்குனர் அவர் வந்து எங்கிட்ட உதவி இயக்கல, அதாவது காமெடி எழுதுறதுல ஊரம்பு நிகழ்ச்சியில் வந்து எனக்கு கூடவே இருப்பார், நடிப்பார், எல்லாம் பண்ணுவார் எல்லாம். அப்போ வந்து அவங்க அப்பா வந்து விருமாண்டி படத்தில் பாட்டு பாட போகிறேன் தம்பி, அதில் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி பிரசாத் ஸ்டுடியோவுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்த நாளில் வந்து ஆஃபீஸ் போனோன்னே நிறைய செலெக்ஷன் நடந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ வந்து எனக்கு ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இவர் தான் வந்து அனௌன்ஸ் கேரக்டர் பண்ணுறவர் அப்படின்னு சொல்லி. இந்த படம் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னு சொன்னால் ஞானசம்பந்தம் ஐயா வந்து வெளிநாட்டுக்கு போயிருந்தாங்க. சில காரணங்களால் இந்த படம் வந்து படப்பிடிப்பு தடைப்பட்டு திரும்பவும் ஆரம்பிக்கும் போது அவர் ஊரில் வந்து வந்துட்டார். அப்போ ஐயோ அந்த கேரக்டருக்கு ஆள் வந்துருச்சே, இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு முதல் நாள் காகித மில்லத்து காலேஜில் ஷூட்டிங். அப்போ சந்தானபாலி சார் போய் சொல்லி, சார் இவர் அனௌன்ஸ் கேரக்டர் சார் ஐயா வந்துட்டார், இவருக்கு என்ன பண்ணுறதுன்னா அவர் என்னோடய ஃப்ரெண்டு கேரக்டரில் போட்டுருங்க அப்படின்னு. சார் அது ஃப்ரெண்டு கேரக்டரில் ஏன் அனௌன்ஸராக இருக்க ஒரு என் ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணக்கூடாதா அப்படின்னு கமல் சார் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். இப்படி விருமாண்டி படத்துக்கு பிறகு அடுத்து வசூல் ராஜா அப்படின்னு போய்ட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு வந்து ஒரு அழைப்பு வருது, எஸ்பிஎஸ் வந்து கால் பண்ணுறோம் வாங்க அப்படின்ட்டு. போனால் டைரக்டர் பாலசக்திகள் சாரை பார்த்தேன். இவர் சாமுராய் படம் எடுத்த டைரக்டர். ஓ வணக்கம் சார், வணக்கம் சார்ண்ணா. உடனே ஒரு படம் ஒன்று பண்ணுறேன், அது ஒரு பயங்கர நேட்டிவிட்டி, அதில் வந்து மதுரை ஸ்லாங்கில் தான் பேசணும், அது போக வந்து இதில் எல்லாமே வந்து லைவாக பண்ணுறதுனால நான் வந்து ஒரு ஃப்ரெண்டு கேரக்டரில் நீங்கள் நடிக்க போகிறீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த படத்தில் முதல்ல ஃப்ரெண்டு கேரக்டர் எனக்கு தான், நான் தான் என்னை செலக்ட் பண்ணுறாங்க, ஹீரோ யாரெல்லாம் தெரியாது. ஒரு நாள் வந்து திடீர்னு கூப்பிட்றாங்க, கூப்பிட்டு சார் தெப்பக்குளம் பக்கத்தில் வண்டியூர் தெப்பக்குளம் பக்கத்தில் ஷூட்டிங் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நாளைக்கு கிளம்புங்க அப்படின்ட்டு. அப்போ நான் வசூல் ராஜா படத்தில் சிரித்து சிரித்து வந்தா ஸ்ரீநாத்தானா டோய் அந்த பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்கேன். அப்போ உடனே ஐயோ என்னடா பண்ணுறது, கூப்பிட்டுட்டே இருக்காங்க ஃபோனில் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம சார் படம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படி இப்படின் போது திடீர்னு ஒரு நாள் சார் மொபைல் எங்கேயோ போகிறாங்க, அதுக்கு முன்னால் ஸ்டுடியோ வர்றாங்க. வந்துட்டு நான் கொஞ்சம் பரபரப்பாக இருந்தது பார்த்துட்டு என்ன ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னாரு. இல்லை சார் ஷூட்டிங் கூப்பிட்டுருக்காங்க சங்கர் சார் படம், அதனால் வந்து போகிறதா வேண்டாம்னு ஒரு யோசனை. இது குரூப்பில் தானே ஆடிட்டுருக்கீங்க, அது தனியாக இதை கூப்பிட்றாங்கன்னா இதை பெரிய விஷயம் இருக்கும் போங்க அப்படின்னாரு. சார் கண்டினியூட்டி சார் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நான் என்ன பண்ணேன்னா ஒரு தைரியம் வந்துருச்சு, சாயங்காலம் பேக்கப் பண்ணணும், ஸ்ட்ரைட்டாக வண்டியில் ஏறி நேராக போய் மதுரை இறங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில் போனோன்னா முதல்ல சீன், அதாவது சந்தியா வந்து ராங் சிக்னல் காட்டினோன்னே நானும் பரத்தும் வந்து பைக்கில் கீழே விழுற மாதிரி அந்த சீன் தான் முதல்ல எடுத்தாங்க. 2-3 டேக் போச்சு. சரி போயிட்டுருக்கு, படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகிடுச்சிங்க. அப்போ வந்து 2004 எப்போவுமே சங்கர் சாருக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டான டேட்டு 17 8ஆம் நம்பரில் வர மாதிரி தான் படங்கள் ரிலீஸ் பண்ணுவார். ரிலீஸ் ஆகுது, படங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சுமாராக தான் புதுமுகங்கள் நடித்த படம் தானே அப்படின்னு சொல்லி நடக்குது. போயிட்டுருக்கும்போது பார்த்தா ரிப்பீட் ஆடியன்ஸ் போகிறாங்கன்னு பார்த்தா நீங்கள் நம்ப மாட்டீங்க, படம் வந்து ஒரு 2-3 வாரத்தில் எனக்கு வந்து ஒரு 5000-10000 அந்த ரேஞ்சில் வாங்கின ஆர்டிஸ்ட் நான், என் கையில் 8 லட்சம் ரூபாய் என்கிட்ட அட்வான்ஸாகவே இருக்குது. யாரோ வந்து என்ன புக் பண்ணுறாங்க, யாரோ வந்து இது கொடுக்குறாங்க, அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகிறாங்க, செக் கொடுத்துட்டு போகிறாங்க. என்னடா அதை ஒன்றுமே புரியலையே. அதாவது 2.25 மணி நேரத்தில் ஒரு மேஜிக் நடக்குது அப்படின்னு சொன்னால் உலகத்தில் சினிமாவில் உள்ளவங்க மட்டும்தான். 2.25 மணி நேரத்தில் ஒருத்தர் மேலே போகிறதும் கீழே வர்றதும் இங்கே தான் நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு நாள் என்ன பண்ணேன்னா ஒரு 11 மணி இருக்கும், நான் வந்து சாரை பார்க்கறதுக்கு போகிறேன். சார் மேலே இருக்கார் அப்படின்னாங்க. சார் பயங்கர ஹாப்பியில் இருக்கார். அப்போது போனோன்னா சார் நான் யார் சார், நீங்கள் யார் சார், திடீர்னு நீங்களாக கூப்பிட்டீங்க, நான் வந்து உங்களோட வாய்ப்பே கேட்கவே இல்லை, நீங்களாக கூப்பிட்டீங்க, நீங்களாக ஒரு கேரக்டர் கொடுத்தீங்க, பார்த்தா எங்களை இவ்வளோ பணம் இருக்குது சார் இன்றைக்கி, எப்படி சார் எனக்கு இதை பண்ணணும் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, என்னடா நீ இப்படி கேட்டால் திடீர்னு. ஒன்றும் இல்லை சுகுமார், நீ இந்த ப்ரோக்ராம்லாம் பண்ணிகிட்டு இருப்ப டிவியில், நான் பார்த்துட்டே இருப்பேன், அதில் ஆள்பாதி ரீல்பாதி அந்த நிகழ்ச்சியெலாம் தொகுத்து வழங்கிலாம் பேசிகிட்டே இருப்பேன். நீ என்ன தான் பேசினாலும் கண்ணுக்குள்ளே ஒரு சின்ன சோகம் இருந்துக்கிட்டே இருக்கும், அதை உனக்கே தெரியாமல் நான் வெளியே கொண்டு வந்துட்டா நான் ஜெயிச்சிருவேன்னு நினச்சேன், நீ என்னை ஏமாத்தலை அப்படின்னு சொன்னார். ஏன்னா அதில் அப்படி தான் நடந்துச்சு. ஒரு நடிகனை செதுக்கிறது இயக்குனர் தான் பண்ண முடியும். இப்படியே வந்துட்டே இருக்கும்போது எனக்கு டைரக்ஷன் மேலே பயங்கர ஈடுபாடு. ஏன்னா ஸ்பாட்டர்ஸ்ன்ற கமல் சார்ட்டை ஒர்க் பண்ணதுனால நான் நிறைய பேர்ட்ட போய் கதை சொல்லும்போது டைரக்ட் பண்ணுறதுக்கு எல்லாருமே நான் ஒரு காமெடினா தான் பார்த்தாங்க. இவர் என்ன சார், இவர் தெரியுமா, இவர் காமெடி தானே பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சார் நான் படம் டைரக்ட் பண்ணுவேன் சார், நிறைய விஷயத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார், நான் வீசி கூட சார் படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரிலாம் இருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். ராஜ் டிவியில் ஒரு மணி நிகழ்ச்சிக்கு நிறைய ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன். இப்படிலாம் சொல்லிக்கும் அவங்க யாருக்குமே அப்போ நான் என்ன நினச்சேன்னா, நம்ம மேலே நம்பிக்கை வரணும் அப்படின்னு சொன்னால் நாம் நம்மளை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு திருக்குறள் அப்படின்னு ஒரு படம் ஒன்று ஆரம்பித்தேன். அப்போ மலேசியாவில் ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சார். அவர் உடனே எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா அட்வான்ஸும் கொடுத்துட்டாரு. சார் மீதி பணமாக அவர் கொடுத்துருவார் அப்படின்ட்டு என்னோடய கையிருப்பில் உள்ள படத்தெல்லாம் போட்டு ஒரு படம் ஆரம்பித்தோம். திருக்குறள்னு அந்த படம் பேர். அது அப்படியே ஒரு ஆரம்பித்த வேகத்திலேயே நின்றுச்சு. அது 2012 திருட்டு விசிடி என்னோடய இயக்கத்தில். இந்த படத்துக்கு பின்னால் ஒரு கதை இருக்குது. என்னென்னா, நான் ஒரு 100 படங்கள் நடிச்சிட்டேன், சின்ன சின்ன படங்களாக அப்படின்ட்டு. சின்ன சின்ன படங்களாக எனக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், நான் வரும்பொழுது பார்த்திங்கன்னா 2 பெரிய லெஜண்ட் இருக்காங்க நடிகர்களில். ஒருத்தருக்கு ஒரு குரூப் இருக்குது, இன்னொருத்தருக்கு ஒரு குரூப் இருக்குது. இப்போ நடுவில் நம்ம போனோம்னா இயக்குனர்கிட்ட வாய்ப்பு கேட்கும்போது நீங்கள் அவங்கள்ட்ட போய் கேட்டுக்குங்க சார், அவங்க தான் காமெடி போர்ஷன் அவங்களே பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற காலகட்டம் அது. என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் என்ன பண்ணேன்னா, கிடைக்கிற படங்களாக பண்ண ஆரம்பிப்போம்னு சொல்லி சின்ன சின்ன படங்களாக நடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2வது படம் சும்மாவே ஆடுவோம்னு, திருட்டு விசிடி படம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த படம் உடனே அதே ப்ரொடியூசருக்கு நான் 2 சும்மாவே ஆடுவோம்னு ஒரு படம் பண்ணேன். அது சுமாராக தான் போச்சு. கபாலி ரிலீஸ் ஆகும்பொழுது கூடவே இதையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆலமரத்துக்கு கீழே புல்லு முளைக்காதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பெரிய படங்கள் வரும்போது சின்ன படங்கள் வந்துச்சுன்னா அது அதோ கதி தான், இனிமேல் பண்ணால் பெரிய படம் தான் பண்ணணும் அப்படின்ட்டு மறுபடியும் முயற்சிகளை மேற்கொண்டு போயிட்டுருக்கும்போது தான் ஒரு கதை ஒன்று பண்ணலாம் அப்படின்னு கொரோனா டைமில் ஒரு கதை ஒன்று ரெடி பண்ணி, நான் நண்பர் ஏழுமலை அப்படிங்கிற ஒரு மூலமாக சேர்ந்து ஒரு கதையை ரெடி பண்ணி யாருக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது சந்தானம் கதை கேட்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் அவனுக்கு ஃபோன் பண்ணேன். சந்தானத்துக்கும் எனக்கும் உள்ள ஒரு பரிச்சை என்னன்னு சொன்னால், சந்தானமாகட்டும் சூர்யா இருக்கட்டும்னா ஒரே காலகட்டத்தில் வந்தவங்க. ஆனால் இன்னும் நட்பு அப்படியே பாராட்டிகிட்டு இருக்க ஒரு விஷயம். அவங்க ஒரு ஜானரில் போகிறாங்க, இவனும் ஒரு ஜானரில் போகிறான், நான் ஒரு டைப்பில் போகிறேன். இப்படி இருக்கும்பொழுது எங்களுக்குள்ளே ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கும். எப்போ வேணால் கூப்பிட்டு பேசிக்குவான். அப்போ நான் மச்சான் எனக்கு ஒரு கதை இருக்குது உனக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்னார். நான் நேராக பொள்ளாச்சிக்கு போனேன். அதில் ஷூட்டிங்கில் இருந்தார், வடக்குப்பட்டு ராமசாமி ஷூட்டிங்கில். மச்சான் இது வரைக்கும் ஒரு 14-15 பேர் கதை சொல்லிட்டு போயிட்டாங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நீ நரேட் மட்டும் பண்ணு, நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு அந்த கதையை சொன்னேன். உடனே முடிச்சுட்டு எழுந்து கட்டி பிடிச்சிட்டு கண்டிப்பாக பண்ணுவோம் சுகுமார் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னார். அப்போ என்னுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்கிட்ட அவர் சொல்கிறாரு, நானும் இவனும் ஒன்றா தான் வந்தோம், நான் இன்றைக்கி சுகுமார் இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு இல்லை அப்படிங்கிறத நான் ஒத்துக்கணும். ஏன்னா என்னுடைய திருமணத்துக்கு சிம்பு வரேன்னு சொல்லி வராமல் போனப்போ அவன் தான் ரொம்ப அவர்கிட்ட சொல்லி, டே உன்னால் அவனுக்கு பெரிய ஊரில் அவன் மானமே போச்சு, நீ வரேன்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தான், கடைசியில் நீ வர முடியல அப்படின்னோடனே அவனுக்கு ரொம்ப சங்கடம் ஆகிடுச்சு. அப்படின்னோடனே ரொம்ப வருத்தப்பட்டு சிங்கப்பூர்லேருந்து வந்த உடனே சந்தானத்தை கூட்டிகிட்டு வர சொல்லியிருந்தாப்புல. நான் கூட்டிகிட்டு போய் சொன்னோடனே உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணுங்க, கண்டிப்பாக பண்ணணுங்க, சாரிங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி உடனே அடுத்த படம் மன்மதனில் அவருக்கு பெரிய ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க. அதில் அதுக்கு முன்னால் லுலுசுபா பண்ணவர். இந்த படம் உடனே ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர். அந்த அந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணி சொன்னாப்புல, அன்றைக்கி சுகுமார் எனக்கு அப்படி சொல்லலைன்னா எனக்கு நான் இந்த இடத்துக்கு இருக்கேன்னு நான் ஒத்துக்கணும். என் கூட இருந்த நிறைய பேரை இண்டஸ்ட்ரியிலே நான் 3 பேர் தான் மச்சான்னு கூப்பிட்றேன். ஒன்று ஸ்ரீநாத், இன்னொன்று சுகுமார், இன்னொன்று ஆர்யா. அந்த 3 பேரில் நான் மச்சான் இன்றைக்கி நான் கூப்பிட்றேன் உரிமையோட இவங்க 3 பேரையும் தான். ஆனால் எங்கூடயே இருந்த ஸ்ரீநாத் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் ராஜமௌலி சார் படத்தோடைய ரைட்ஸ் வாங்கி டைரக்ட் பண்ண வச்சு நான் தயாரித்தேன். அப்படிலாம் இருக்கும்போது இவன் ஒரு வார்த்தை முன்னாடியே கேட்டிருந்தானா, மச்சான் அவனை வச்சு படம் பண்ணணும்னா எப்போயும் அவனுக்கு நான் டேட்டு கொடுத்துருப்பேன்னு சொன்னோன்னே எனக்கு என்ன அறியாமலே கண் கலங்கிருச்சு. இதாண்டா நண்பேண்டா அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சந்தானம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்குது. விரைவில் அதுக்கான அறிவிப்பு வெளியே வரும். இப்படி நான் யார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு வர இந்த நேரத்தில் சினிமாவுக்காக நான் பட்ட கஷ்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அது கொடுத்த பாடங்கள் நிறைய, அனுபவம் நிறைய. ஏன்னா இந்த ஒரு துறைக்கு மட்டும்தான் பலதரப்பட்ட ஆட்களெல்லாம் ஏதாவது பண்ணலான்னு சொல்லி வருவாங்க. அப்போ நிறைய இந்த ஸ்பிரிச்சுவல் லைன்லலாம் எனக்கு ரொம்ப ஆர்வம் ஆகிடுச்சு. நான் பணத்து மேலே அதிகமாக ஆசைப்படாமல் காரணமும் அந்த அந்த அப்படி ஒரு விஷயந்தான். ஆனால் எல்லாத்துக்கு பின்னாலேயும் ஒரு சுயநலம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். நான் எப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல ஒரு பேர் பச்சை குத்திருப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முத்துஜின்னு ஒருத்தர் அவருடைய ஆன்மீக பேச்சினாலையும் இந்த நான் யாருங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரியும் நிறைய விஷயங்களை வந்து நான் அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அதில் போக ஆரம்பித்தோடனே வாழ்க்கை நிரந்தரமும் இல்லை, நீங்கள் எதையும் கொண்டு வரல கொண்டு போக போகிறதும் இல்லை, இங்கே இழப்புன்னு ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் எனக்கு வந்து நான் படத்தில் லாஸ் ஆனப்போ கூட எனக்கு அந்த வார்த்தை ஞாபகம் வந்துச்சு. நீங்கள் என்னத்தை கொண்டு வந்தீங்க, என்னத்தை கொண்டு போக போகிறீங்க, இந்த உலகத்துலேருந்து எடுத்துக்கிட்டீங்க, நீங்கள் ஏதாவது கொண்டு வந்து அதில் கை போயிடுச்சு கால் போயிடுச்சுன்னா தான் நஷ்டம். அதாவது திரும்பவே நீங்கள் ஈடுகட்டவே முடியாதுங்கிறது தான் கஷ்டம். ஆனால் நமக்குள்ளெல்லாம் பிரச்சனை தான். இப்போ கை போயிடுச்சுன்னா கையை வந்து திரும்பவும் ஈடுகட்டவே முடியாது, எத்தனை நாள் டம்மி கை வச்சாலும் அது வந்து ஒரு போலியாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் லைஃப். ஸோ நம்ம வரும்போது எதுவுமே கொண்டு வரல, அதனால் இங்கே நஷ்டம்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, இங்கேயே எடுத்துக்கிட்டு இங்கேயே விட்டுற போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய ரொம்ப டீப்பாக போயிட்டேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷங்கள் அதில் பயணப்பட்டேன் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில். ஏன்னா ஊர்லேயே எங்கள் அப்பா வந்து அப்போது ஒரு புரட்சி பண்ணியிருப்பார். என்னன்னு சொன்னால், ஒரு பிரச்சனையில் அவர் மாட்டினார் சொன்னபோது அவருக்கு தர வேண்டிய மரியாதையாக தரல. ஊரில் கோயில் கொடையில் வந்து அவரை வந்து இல்லை நீங்கள் வந்து உள்ள ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுனால உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னோடனே அப்பா கோவப்பட்டு அப்போ ஒரு விஷயம் ஒன்று பண்ணார். நீங்கள் என்னடா என்னை கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறது, செருப்போடு உள்ளே வரலான்னு ஒரு மதம் என்னை கூப்பிடுது, நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாரையும் கிறிஸ்டினா மாற்றிட்டார். இப்போ என் பேர் வந்து பார்த்திங்கன்னா சால்டன் ஹெஸ்டன் சுகுமார், எங்கள் அம்மா பேர் மாரியம்மாவில் மரிய மதுளேனால் ஆகிட்டார், அண்ணன் பேர் கிங்ஸ்லி ஜோசப், இவெட்னஸ் லோசனா மெட்டனஸ் லோசன், இப்படி எல்லாத்தையுமே வந்து பைபிளிக்கல் நேமாக வச்சு இது பண்ணிட்டார். இந்த மாதிரி அதிரடியாக சில விஷயங்கள்லாம் பண்ணுவார். அதே மாதிரி தான் அந்த அந்த எங்கள் அப்பாவுடைய அதே குணநலன்கள் தான் எங்கிட்ட இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் லைனில் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து இந்த பணத்தின் மேலே, அதாவது போகிறது நடிக்கிறது பணத்தை கொண்டு வந்து வீட்டில் கல்யாணமாகி குழந்தை இல்லாத ஒரு நேரம் எனக்கு, அது ரொம்ப கஷ்டமான ஒரு ட்ராஜடியான விஷயம். அது அந்த கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொன்னால் குழந்தை பிறக்கலையான்னு அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படிங்கிறப்போ அது நடக்கலைங்கும்போது எங்கள் ஊரில் அவங்க என் அம்மா சொன்னாங்க, டே ஒரு 100 பேருக்காவது பிரசவம் பார்த்துருப்பேன்டா இந்த கையால், உன் பிள்ளையை நான் எப்படா தூக்குவேன் அப்படின்னு எங்கள் அம்மா வருத்தப்படுற அளவுக்கு போயிடுச்சு. ஸோ நான் கல்யாணம் முடித்து 12 வருடங்கள் கழித்து எனக்கு பிறந்தவள் தான் என்னுடைய மகள் தயாமிகா அப்படிங்கிற என் செல்வம். அது வந்ததுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் மாற ஆரம்பிச்சிச்சு. அதை நம்ம நம்புகிறோம். சரி, என்னென்னா அதுக்கு முன்னால் வந்து நம்ம லைஃப் கரெக்டாக தான் போகுதா அப்படின்னு பார்க்குறதுக்கு நிறைய சென்டிமெண்ட் சினிமாவை நடக்கும். அது என்னென்னா ஜோதிடம் பார்க்குறது. அப்புறம் ஒன்று நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன் ஜோதிடம் பற்றி, நம்மளோட ஜாதகத்தை நம்மளே படிப்போம்னு சொல்லிட்டு அதில் போக ஆரம்பித்தோம். ஸோ இந்த ஆன்மீகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்பொழுது தங்கம் செய்கிறத பற்றியெல்லாம் வந்து அதில் நிறைய குறிப்புகள்லாம் வரும். அதை வச்சுக்கிட்டு அது பின்னால் ஒரு குரூப்பில் அலைய ஆரம்பித்தேன். அப்போ தான் தெரிஞ்சு இது எல்லாத்துக்கும் பின்னாலேயும் பேராசைன்னு ஒன்று இருக்குது, ஆசை இல்லாதவங்களுக்கு தான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு எல்லாமே சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி அது ஒரு லைனில் போக ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அதில் எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த ஒரு பக்குவம் வந்துருச்சு, எது நடந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கலாம் அப்படின்ட்டு. ஒரே விஷயந்தான், அதாவது இந்த உலகத்தில் நீங்கள் எதுக்காக படைக்கப்பட்டீங்களோ அந்த நோக்கம் நிறைவேற வரைக்கும் உங்களை இந்த உலகத்துலேருந்து யாரும் தூங்க மாட்டாங்க. ஆக்சுவலாக எப்படின்னா, ஆக்சிஜன் வந்து ஆப்ரேஷனில் வந்து மாஸ்க் வைப்பாங்க ஆப்ரேஷன் அப்போது, அதுக்கு வந்து ஒரு 3000 பில்லு போடுவாங்க ஒரு மணி நேரம், அதுக்கு தனியாக அந்த ஆப்ரேஷன் சார்ஜ் அப்படின்ட்டு. பிறந்ததுலேருந்தே நம்ம எவ்வளோ பிராணவாயு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எவ்வளோ செலவு பண்ணிகிட்ருக்கோம், எவ்வளோ பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிலாம் நிறைய விஷயங்கள் தோணும். ஸோ இந்த உலகத்தோடு நம்மளை கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது அந்த சுவாசங்கிறது ஒன்று தான். இந்த ஆக்சிஜன் கோட்டா என்றைக்கு நம்ம முடியுதோ அப்போ இந்த உலகம் காட்டிட்டு டாட்டா அப்படின்லாம் நிறைய தத்துவமாக பேச ஆரம்பித்து, என்ன சொல்கிறது, சேர்த்து வைக்கிறதா நிலையாக இருக்காது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கட்டத்தில் இருந்ததுனாலேயே எனக்கு நிறைய கஷ்டமெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. பொருளாதார ரீதியாகவே கஷ்டப்பட ஆரம்பித்தோம், எல்லாம் பண்ணோம். இப்போ ஒரு தெளிவும் ஒரு புரிதலும் வந்திருக்குது. வாய்ப்பு வந்து வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து கிடைச்சிறது கிடையாது. கிடைக்கிற வாய்ப்பில் எல்லாம் தங்களை வந்து பயன்படுத்திக்கணும்னு சொன்னால் நீங்கள் நிறைய உங்களை தயார்படுத்திக்கணும், அதுக்கு நிறைய படிக்கணும், நிறைய பார்க்கணும். அதுக்கெல்லாம் முன்னால் குரு பக்தின்னு ஒன்று இருக்குது. அந்த குரு பக்தி யாராருக்கெல்லாம் இருக்கோ அவங்களாம் பெரிய ஆள் ஆகிடுவாங்க. ஏன்னா மாதா பிதா குரு அப்புறம் தான் தெய்வம்னு சொல்லுவோம். ஸோ இந்த நான் யார் அப்படிங்கிற நிகழ்ச்சிகள் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல வரதெல்லாம் இது ஒன்று தான். இது மிகப்பெரிய ஒரு கேள்வி. இந்த கேள்வி வந்து எப்பவுமே ஒரு பயணத்தின் முடிவில் தான் அதுக்கான விடை தெரியும்னு சொல்லுவாங்க. இந்த பயணத்தின் இந்த ஜேர்னியில் இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு Lalitha Exchange Utsav. Pazhaya nagayoda adhe edaikku pudhu nagaya eduthukonga. No extra charge, no deduction. Pazhaya nagaya kudutha 5 maasathula edukra nagaya poruthu sedaram illama eduthukalam. 11 maasam kalichi edutha endha nagaya irundhalum sedarame kedaiyadhu. Panam kattiyum thittathula seralam. Naga price la 20% மிச்சம் பிடிக்கலாம்.